முப்பதாண்டு காலம் மறுக்கப்பட்ட ஓட்டுரிமையை உங்களுக்கு மீட்டு தந்திருக்கிறோம். சாட்சிக்கு இருக்கிறார் திரு விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறார், திரு சரத்குமார் அவர்கள் இருக்கிறார், திரு ராஜேந்திர அவர்கள் இருக்கிறார். நான் நிற்கிறேன், வரச்சொல்லுங்கள் அவர்களை என் முகத்திற்கு நேரே சொல்லட்டும், நான் அந்த வார்த்தையை சொன்னேன் என்பது ஒரு பொய்யர். எப்படி முப்பது ஆண்டு காலம் இந்த சங்கத்திலே இருந்தார் என்பதுதான் என்னுடைய தெரிந்து. முதல்ல நீங்க உங்க முகத்தை கண்ணறியில பார்த்து நடிப்ப பயிற்சி எடுத்து உங்களுக்கு சொல்லுகிறேன், தேர்தலோடு முடிந்து போவதில்லை எங்கள் பணி, தேர்தலுக்கு பிறகுதான் ஆரம்பிக்கப்படுகிறது. போயிடுச்சு. இதற்காக நான் ஆண்டவனுக்கு நன்றி சொல்றதா இல்ல சரத்குமார் சார் ராதா ரவி சார் நன்றி சொல்றதா? அதாவது இதற்கு இணையா அங்க ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அங்க எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு வந்து வெத்தலை பாம்பு வச்சு அழைப்பு வந்து சின்ன தெரியும், அந்த வெத்தலைக்கு கீழே காந்தி தாத்தா இருந்தார்னு தெரியும். ஆனால் நீங்க அந்த தாம்பூலத்தை மறுத்துட்டீங்க, வந்திருக்கீங்க. பாலாஜிக்கு அவர்கள் வீட்டிலே 10 7 7 ஓட்டோ என்னவோ இருக்கிறது, அவர்களுக்கு கொடுத்த பணத்தை அவர்கள் நான் வாங்கி கொள்றேன், இன்னார் கொடுத்தார் என்று ரசீது கொடுப்பீங்களான்னு கேட்டு திருப்பி அமைச்சிருக்கிறார். ஆனால் இதே நபர், இதே நண்பர் ஒரு 6 மாத காலத்திற்கு முன்பாக எப்படி இருந்தார் என்று, என் வயிறு பசித்தாலும் நீ கொடுக்கின்ற இந்த லஞ்சம் எனக்கு தேவையில்லை என்று அனுப்புகின்ற இந்த ஒரு சுயமரியாதை தான் நாங்கள் உங்களுக்கு கொண்டு சேர்ந்திருக்கிறோம். 30 ஆண்டு காலம் மறுக்கப்பட்ட ஓட்டுரிமையை உங்களுக்கு மீட்டு தந்திருக்கிறோம். இதுதான் எங்கள் வெற்றி. நான் தலைவனாவதோ, விஷால் பொதுச் செயலாளராவதோ, கருணாஸ் உபதலைவராவதோ அல்ல. அடுத்த வருடம் உங்கள் ஓட்டை நீங்களே, உங்கள் ஓட்டுரிமையை நீங்களே மீட்டெடுப்பீர்கள் என்பதுதான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம். கட்டிடம் முக்கியமல்ல, 3 வேளை சோறு முக்கியமல்ல, என் மானம் நான் காக்கப்பட வேண்டும், என் மானம் காக்கப்பட வேண்டும். நான் சொல்லுகின்றேன், ஏன் இது நான் தீவிரமாக இருந்தேன், ஒவ்வொருவருக்கும் இந்த சங்கத்தை பற்றி ஒரு காரணம் இருக்கிறது, ஏன் இவ்வளவு தீவிரமாக இருக்க வேண்டும் என்பது எனக்கு ஒரு காரணம் இருக்கிறது, கருணாசுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஆனால் காரணம் இல்லாமல் இத்தனை இளைஞர் கூட்டம் எங்களுக்கு பின்னால் இருக்கிறது. ஒவ்வொரு பொதுநல தீவிரத்திற்கு பின்னாலும் ஒரு சிறிய சுயநல தீப்பொறி இருக்கிறது. நான் இந்த பொதுநலத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய ஒரு சிறிய சுயநலம். 27 ஆண்டு காலமாக இந்த சங்கத்திலே நான் உறுப்பினராக இருக்கிறேன். நான் ஒவ்வொரு முறையும் பொதுக்கூட்டம் நடக்கும் பொழுது நான் சொல்லுவேன், அண்ணே என்னென்ன இது, இப்ப பார்த்தாலும் ஒரு இருக்கத்தோட ஏதோ ஒரு சண்டைக்காக சேர்றோம், ஜாலியா சந்தோஷமா வந்து ஒரு சேர்ற மாதிரி ஒரு விழா நடக்கும். அதுக்கு அந்த கட்டக்குறல என்ன பதில் வரும் பொறுத்துக்கிட்டேன், எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். திடீர்னு ஒரு வீடியோ பதிவு வருகிறோம், என்ன செய்தோம் நாங்கள், ஒரு கட்டிடம் இடிக்கப்பட்டு தரைமட்டமாகி கிடக்கிறது, 6 மாதம் கிடந்தது, 1 வருடம் கிடந்தது, 2 வருடம் கிடந்தது, ஏன் அடிக்கல் நாட்டப்படவில்லை, இதற்கான ஒரு விளக்கத்தை எங்களுக்கு கொடுங்கள், நாங்கள் அதை புரிந்து கொண்டு உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டுமோ எல்லோரும் கைகோர்ப்போம், அந்த கட்டிடத்தை துவக்கும் வேலையை ஆரம்பிப்போம் என்று அது குற்றம் என்றார்கள். விளக்கம் தான் கேட்டோம், அவர்களை எதிர்க்கிறார்கள் என்கிறார்கள், சங்கத்தை விட்டு தூக்குவோம் என்றார்கள். சரி, ஆனால் நான் தவறு செய்திருந்தால், சங்கத்தை பிளக்க நினைத்திருந்தால், ஒரு வேற்றுமையை கொண்டு வர நினைத்திருந்தால் எனக்கு தண்டனை கொடுங்கள்.
ஆனால் முகத்தின் நேரே நண்பொழுக பேசிவிட்டு பின்னால் 100 மைல் தூரம் சென்று நாதர் என்ன பெரிய இதுவா என்று கேட்டார். இவர் யார் என்னை நீ பெரிய இதுவா என்று கேட்பதற்கு சினிமா நடிகர்களை நாய்கள் என்கிறார்கள். கால என்ன நபர்கள், என்ன வயதவருக்கு, என்ன பாரம்பரியம் அவருக்கு, என்ன குரல் அவருக்கு, அவரை எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் அந்த முதியவர் சொல்லுகிறார், துணைத் தலைவர் என்ற பதவியில் இருந்து கொண்டு சொல்லுகிறார், சினிமா நடிகர்கள் நாய்கள் என்று சொல்லுகிறார். சங்கம் கடலிலே தத்தளித்த போது சினிமா நடிகர்கள் தான் கடல் கடந்து போய் நாட்டியமாடி கொண்டு வந்து மீட்டார்கள். இதே நாயகன் தான் மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் சென்று நாட்டியமாடின. எப்படி இது ஒரு எத்தனை காலம் தான் அவர் அப்படிதான் பேசுவாரு, எத்தனை காலம் தான் இந்த கலாச்சாரத்தை வளர்ப்போம். ஒருவர் பேசினார் சரி, ஆதாரம் மிக்க அந்த பிறவிக்குடம் இருந்தது சரி, என் மகன் வயதுடைய சிம்பாக்கு சென்று உட்கார்ந்தவுடன் அவனுக்கும் அந்த பாஷை தொட்டிக் கொள்கிறார். யாருக்கு வேண்டும் இந்த கலாச்சாரம், யாருக்கு வேண்டும் இந்த கலாச்சாரம்? இந்த கலாச்சாரம் எங்களுக்கு போதும், போதும். அதிகபட்சம் டேய் நாசர் என்ற கூப்பிடு போதும், அதுக்கு மேல வேணாம், வேணாம். இணையாக நடக்கிற அந்த மேடையிலே மிக தாழ்மாறாக பேசுகிறார். அதை தலைவர் உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? திரு சரத்குமார்கள் அவர்களுடைய குரல் தான் ராதாரணி, அப்படித்தான் நான் கொள்வேன். இதுவரை நான் பொறுமை காத்தேன். அண்ணன் ராதாரணி அவர்களை என்னை பொறுப்பொறுமை இழக்க செய்கிறீர்கள். இந்த கூட்டத்திலே நான் அறிவிக்கிறேன், அண்ணன் ராதாரவி அவர்கள் ஒரு பொய்யர், ஒரு பொய்யர். என் தந்தை கொடுத்த கற்றுக் கொடுத்த பாடம் அது, எனது ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்த பாடம் அது. இன்று நான் அந்த பாடத்தை மறந்து சொல்கிறேன், திரு ராதாரவி அவர்கள் ஒரு பொய்யர். நாங்கள் திருப்பி கேட்க மாட்டோம் என்கின்ற ஒரு காரணத்தினால் எங்களுடைய நல்ல குணத்தை, எங்களுடைய நல்ல குணத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் எப்படி நீங்க எங்களை அவமதித்தார். கட்டுக்கதை விடுகிறார். நான் நாடகக்காரர்களை நாட்டம் பிடித்தவர்கள் என்று சொன்னேன் என்று சொல்லுகிறார். என்று நடந்தது சாட்சி கேட்கிறார். திரு விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறார், திரு சரத்குமார் அவர்கள் இருக்கிறார், திரு ராஜேந்திர அவர்கள் இருக்கிறார். நான் நிற்கிறேன், வரச்சொல்லுங்கள் அவர்களை, என் முகத்திற்கு நேரே சொல்லட்டும், நான் அந்த வார்த்தையை சொன்னேன் என்பது. நாடகக்காரர்கள் இன்று என் பின்னால் வருகிறார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக ஒரு கட்டுக்கதையை, ஒரு பொய்யை அமைத்து விடுகிறார். வெட்கமாக இல்லை, வெட்கமாக இல்லையா திரு ராதாரவி அவர்கள்? அதை ஏன் நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் திரு சரத்குமார் அவர்களே? சத்தியம் செய்ய சொல்லுகிறார். என்ன சதி இது? நான் என்ன சொன்னேன், என்னுடைய பிள்ளைகள் விஷாலும் கார்த்தியும் சூர்யாவும் ஆயாவும் எல்லாரும் சேர்ந்து என்னுடைய பிள்ளைகள், நான் என்னுடைய பிள்ளைகள் கொண்டாடும் அவர்கள் உழைப்பில் இந்த சங்க கட்டிடம் கட்டுவதற்காக 40 கோடி ரூபாய் கட்டி தருகிறோம், அதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று நான் சொன்னேன். விஷால் சொன்னான், ராதா ரவி அவர்கள் சிறப்பு கூட்டத்தை சொல்லுகிறார், நாங்க ஒன்னும் பிச்சை கேட்கிறேங்க, 40 கோடி ரூபாய் பிச்சை ஆகும், 40 கோடி ரூபாய் எப்படிங்கள், எங்கள் உழைப்பு தருகிறோம் என்று சொல்கிறோம், எங்கள் நெற்றி வியர்வையை தருகிறோம் என்று சொல்கிறோம், அதை பிச்சை என்றா சொல்லுவது? இன்று நான் ஏதோ ஒரு புதுக்கதை கட்டுகிறார், நான் ஏதோ 1 கோடி ரூபாய் அப்படியே தாம்பாளத்தில் வைத்துக் கொண்டு சென்றதாகவும் அவரது பிச்சை காசு என்று மறுத்ததாகவும் ஒரு சமூகம் மதிக்கின்ற குரான் மீது சத்தியம் செய்ய சொல்லுகிறார். என்ன விளையாட்டு தீயுடன் அவளை எழுதுவது? நான் அவரை சத்தியம் செய்ய சொல்லுகிறேன். அவர்கள் சொல்லிய விஷயங்களை தொகுத்து கொடுத்து ஒரு பொய்யர் எப்படி
30 காலம் இந்த சங்கத்திலே இருந்தார் என்பதுதான் என்னுடைய பெரிய வருத்தம். அந்த பொய்யை பாதுகாப்பதற்காக எப்படி ஒரு பெரும் கூட்டம் அணிவகுத்து நிற்கிறது என்பதுதான் என்னுடைய வருத்தம். பாதுகாப்பற்ற இந்த நிர்வாகம் எனக்கு எதற்கு? என்னை ஒருவன் மிக கீழ்த்தனமாக பேசுகிறான். என்னை பாதுகாக்காத ஒரு நிர்வாகம் எதற்கு என்பதற்காகத்தான் நான் இந்த நிர்வாகத்தை மாற்ற முடிவெடுத்தேன். கட்டிட சங்கம் கட்டுவதற்கு அல்ல. தலைவர் சொல்லுகிறார், நான் விடிய விடிய உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்ணதில்லையா என்று. இந்த சீட்டுக்காக எப்பொழுது நீங்கள் பஞ்சாயத்திற்கு உட்கார்ந்தீர்கள்? ஒரு 200 ரூபாய் 5 ஆண்டு காலம் கடந்த வரும் என்று இந்த பெண்மணி சாந்தி இதை பாதுகாத்து வைத்திருக்கிறார். பேப்பரில் ஒட்டி அது நைந்து போய்விடும் என்று செலோடேப் போட்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், ஊடகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது, இந்த ஒரு சீட்டிற்காக, இந்த ஒரு 200 ரூபாய்க்காக எங்கள் தலைவர் எந்த பஞ்சாயத்தில் உட்கார்ந்தார்? இதை நான் சொல்லுகின்றேன். என்னுடைய அலுவலகத்திலே அம்மா சாந்தி யாருன்னு தெரியாது, உனக்கு உரிய இந்த பணத்தை கொடுத்துட்டு இந்த சீட்டை நான் வாடகைக்கு வாங்கிக்கிறேன். இது எப்போதுமே நான் தலைவராக ஒருவேளை நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்தால் 3 வருடம் நான் தலைவராக இருக்கின்ற வரையிலும் இது பாதுகாக்கப்பட்டு என் சட்டை பையிலே உட்கார்ந்தது. நான் இந்த பதவியை உட்கார போவது ரஜினிகாந்த் அவர்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கோ காட்டின் பிரச்சனை தீர்ப்பதற்கோ அல்ல. இந்த சீட்டுக்கு சொந்தக்காரனுக்கு இந்த 3 வருடங்கள் நாங்கள் பட்ட அவமானம், நான் விஷா சந்தானம் கருணா கார்த்தி நாங்கள் பட்ட அவமானத்திற்கு விலை கிடையாது. அந்த சங்கத்தையே விட்டால் கூட எங்க நாங்கள் பட்ட அவமானத்திற்கு ஈடாகதான். நாங்கள் பதவிக்காக ஆசைப்படவில்லை. நாங்கள் தனியாக்கள் அல்ல, எங்கள் பின்னால் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு விதை நடுவோம், அது மரமாகும், பூ பூக்கும், காயாகும், பழமாகும். நாம் எல்லோரும் அந்த மரத்தின் நிழலில் உட்கார்ந்து அந்த பழத்தை உண்டு பாடுவோம் ஆடுவோம் கழிப்புக்கும். நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுகிறீர்களோ எங்களுடைய கவலை அல்ல, நீங்கள் வந்து ஓட்டு போட வேண்டும். அந்த சுகத்தை, அந்த உரிமையின், அந்த சுதந்திரத்தின் சுகத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னோம். இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சரித்திரத்தில் இப்படி ஒரு தேர்தல் நடந்தது இல்லை என்று நிரூபிக்கத்தான். எங்களுக்கு வெற்றி தேவையில்லை, வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போங்க, எங்களால் முடியும் என்று நிரூபிக்கத்தான் இந்த தேர்தல். இந்த சுதந்திரம் உங்களுக்கு தெரிய வேண்டும், உங்கள் உரிமை உங்களுக்கு தெரிய வேண்டும். உங்களுக்கு தேவையான ஒரு தலைவரை, ஒரு பொருளாளரை, ஒரு உபதலைவரை உங்களுக்கு தேர்ந்தெடுக்க தெரிய வேண்டும் என்று இந்த உணர்வை ஊக்கத்தான் இந்த தேர்தல். எங்களுடைய வெற்றிக்காக அல்ல, மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும். ஒரு தாரக மந்திரத்தை நாங்கள் உச்சரித்துக் கொண்டிருக்கிறோம். மாற்றம் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற எங்களால் வரப்போவதில்லை. அந்த மாற்றத்தை நீங்கள் தான் உருவாக்க வேண்டும், நாங்கள் அல்ல. அந்த மாற்றத்தை நீங்கள் தான் ஒருவர் உருவாக்க வேண்டும். நீங்கள் வரும் பொழுது பட்டுடுத்தி ஒரு ஒரு என்னுடைய மகனின் திருமணத்துக்கு வருவது போல், கருணாசின் மகன் ராஜேஷின் பேரன் திருமணத்துக்கு வருவது போல் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த பசியோடு, இவ்வளவு பசியோடு உங்களால் உட்கார்ந்து இருக்க முடியும் என்றால் என்ன காரணம்? எங்கள் வீடு நீங்கள் எதிர்பார்க்கின்ற உண்மையான அன்பு. நாங்கள் எல்லாம் உங்கள் வீடு வைத்திருக்கிற உண்மையான அன்புதான். எங்களுடைய கலைகளை விளக்க செய்து, உங்களுடைய பசியை விளக்க செய்து ஒன்றாக சிரித்து உட்கார்ந்து இது காலப்போராவும் நீடிக்க வேண்டும். உங்களுக்கு சொல்லுகிறேன், தேர்தலோடு முடிந்து போவதில்லை எங்கள் பணி, தேர்தலுக்கு பிறகுதான் ஆரம்பிக்க போகிறோம். அப்பொழுதுதான் உங்களுடைய இரட்டிப்பான மும்மடங்கான ஆதரவு எங்களுக்கு தேவை. நான் பேசியது எல்லாம் உண்மை என் உள்ளத்தில் இருந்து. நான் ராதாரவியை பொய்யன் என்று சொன்னதும் உள்ளத்திலிருந்து, நான் உங்கள் மீது அனுபவித்திருப்பதும் உள்ளத்திலிருந்து. ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம், நம்முடைய வாழ்க்கையை நாமே மாற்றிக்கொள்வோம். வேண்டும் 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 கலைஞர்கள் வாழ்வில் ஏற்றம் வேண்டும், கலைஞர்கள் வாழ்வில். ஒருத்தர் பேசியிருக்காரு இப்போ சமீபத்தில்,
நடிகர் விஷாலுக்கும் நடிகர் கார்த்திக்கும் நடிப்பே வராது அத முதல்ல பார்த்தோம் அதுக்கு அப்புறம் என்ன இந்த சங்க வேலைன்னு ஒருத்தர் கேட்டார் இப்போ இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன் முதல்ல நீங்க போய் நடிப்பு கத்துட்டு அப்புறம் சினிமால நடிங்க அதுக்கு அப்புறம் எங்க பேசுங்க ஏன்னா நான் 15 வருஷம் நாளே இருந்து வந்தவன் 30 வருஷம் ஆச்சு யூனிவர்சிட்டி இருக்கு நாசர் சார் ஒரு யூனிவர்சிட்டி நாடகத்துல நடிப்பு ஒரு யூனிவர்சிட்டி அந்த பட்டறையில வந்து படிச்சுட்டு வந்தவன் நாங்க எங்களை பார்த்து கேக்குறீங்களா நீங்க விஷாலுக்கும் கார்த்திக்கும் நடிப்பு தெரியாதுன்னு முதல்ல நீங்க உங்க முகத்தை கண்ணடியில பார்த்து நடிப்பு பயிற்சி எடுத்துட்டு தகப்பன் சாமி என்ற ஒரு படத்தை சென்னையில் வெளியிடுவதற்காக விநியோகம் நான் வாங்கியிருக்கிறேன்